அடுத்து அறங்காவலர்கள். ஓகே, அறங்காவலர்கள் வந்து மூன்று பிரதிநிதிகள் தேவை. இந்த மூன்று பிரதிநிதிகளை எப்படி தேர்ந்தெடுப்பது? இரண்டு விதமா பார்க்கலாம். ஒன்று வந்து அந்த பள்ளியின் நிலம் உரிமையாளர் யாரு, இல்ல அந்த பள்ளியின் உரிமையாளர் யாரு, அவங்களுக்கு ஏற்கனவே திராஸ்தி இருக்கும், அந்த திராஸ்தியை வந்து அவங்கள நீங்க அனுப்பலாம், கேட்கலாம், அவங்க வந்து உள்ளுக்கு நியமிக்கலாம், அவங்கள வந்து எல்பிஎஸ்க்கு அனுப்பி வைக்கலாம். இரண்டாவது, அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த பள்ளிக்கு உதவி செய்து கொண்டிருப்பார்கள் சில நல்ல உள்ளங்கள், நேர்மையானவர்கள், அவர்களை வந்து மூன்று பேரை தேர்ந்தெடுக்கலாம். இதை எங்கே தேர்ந்தெடுக்க எடுப்பது அப்படின்னு பார்த்தா, பள்ளி ஆதரவாளர்கள் ஆண்டு கூட்டம் ஒன்று நடத்தப்பட வேண்டும். அந்த பள்ளி ஆண்டு கூட்டத்தில் மூவரை தேர்ந்தெடுத்து அனுப்பி வைக்கலாம். இதில் ஆனால் நம்ம வாரியம் அமைக்கும் பொழுது அப்படி ஒரு சூழ்நிலை இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது முதல்ல நல்ல உள்ளங்கள், நேர்மையானவரை மூன்று நியமிச்சிருங்க. பிற்பாடு மாற்றம் நடத்த அந்த மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் வந்து ஆண்டு கூட்டத்தில் அந்த மாற்றத்தை செய்யுங்க, சரிங்களா? இந்த திராஸ்திங்கிறது ஒரு முக்கியமான ஒரு போஸ்ட், ஒரு பதவி. அந்த சொத்துக்களை அவங்க பராமரிக்க வேண்டியது நேர்மையான ஆளா சரியான ஆளா பார்க்கணும் நீங்க, சரிங்களா? இது சொத்துக்கள் இருக்கிற இடத்துல ட்ரஸ்டிஸ் தேவை. இப்போ சில எஸ்டேட் ஸ்கூல்ல வந்து சொத்தோட ஒரு பள்ளியோட ஓனர் யாருன்னு தெரியாது. ஸோ அங்கே வந்து நம்ம அந்த மூணு பிஞ்சுக்கும் இருக்காங்களே ஆதரவாளர், அதோட முடிச்சுக்கிட்டு இந்த அறங்காவலர் வந்து அங்கே தேவையில்லை. இல்லை, நீங்கள் அது உங்களுடைய கருத்து, சரிங்களா? நீங்கள் வந்து அங்கே திராஸ்தியை நீங்கள் வச்சு அமைக்கிறது நல்லது. ஏன் இந்த திராஸ்தி ரொம்ப முக்கியம்னா, அடுத்தது பள்ளிக்கு ஒரு பஸ் வாங்க போகிறீங்களோ, வேன் வாங்க போகிறீங்களோ, அது யார் பேரில் வைக்க போகிறீங்க? எல்பிஎஸ் பேரில் வைக்க போகிறீங்க, அது யார் பேரில் இருக்க போகுது? ஆகவே வந்து சொத்து யார் பண்ணாலும் நீங்கள் திராஸ்தி வச்சது நல்லது. சில அரசாங்க பள்ளிகளில் அரசாங்க பள்ளி ஆச்சு இதுக்கு எதுவும் திராஸ்தின்னு சொல்லுவாங்க, சொல்லுவாங்க, ஆமாங்க நீங்க இதுதான். ஆனால் நாங்கள் எல்பிஎஸ் ஒரு பஸ் வாங்க போகிறோம், மற்ற சொத்துக்கள் வாங்க போகிறோம், அதுக்கு யார் பேரில் வைக்கிறது? திராஸ்தி பேரில் தான் வரும், சரிங்களா? அப்போ மினிமம் நம்ம 12 பேரை வச்சு இங்கே தான் பார்க்கலாம், ஆப்ஷன் இருக்கு. மாணவர் பிரதிநிதி இல்லைன்னு கூட எல்பிஎஸ் நடத்த முடியும், ஆனா அது செய்யறது நல்லது இல்லை, சரிங்களா? அந்த மூணுல ஒவ்வொரு ஒரு கேட்டகரி வச்சுட்டு நம்ம போட்டலாம், எல்பிஎஸ் நடத்தலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா மினிமம் ஒன், மினிமம் ஒன் சிலது வந்து இல்லாட்டி கூட பரவாயில்ல, அவங்களால செய்ய முடியும். ஆனா என்ன சொல்றோம், எல்லாருமே ஃபுல்லா இருக்கட்டும், பிரதிநிதிகள் இருக்கட்டும், அப்படிதான் சொல்றோம். சில இடத்துல வந்து அந்த முன்னாள் மாணவர்களுக்கு தேட முடியாது, இல்ல திராஸ்தி கிடைக்கல, ஆனா அந்த பள்ளிக்கு திராஸ்தி அந்த சமயத்துக்கு தேவைப்படலை, சரி இல்லை பரவாயில்ல, தேவைப்படும் பொழுது நீங்க தேர்ந்தெடுத்து ஆகணும். சரிங்க சார், டாக்டர் முன்னாடி பற்றி உங்களுக்கு தெரியும், அதான் ஏன் இந்த இதுக்கு வந்திருக்காரு, பழுத்த அனுபவசாலி. நீங்க ஒண்ணு இன்னும் பழுக்கல சார், பழுத்த அனுபவசாலி. அப்படின்னால மிஸ்டர் ராஜமாணிக்கம் அவர் மிஸ்டர் முருசாமி ஒரு அரங்கத்துல வந்து எல்பிஎஸ் குஞ்சுக்கோங்க தகுதி என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கருத்து வந்துச்சு. நான் வந்து ஒரு முன்மொழிஞ்சேன் கருத்தை. இப்போ சீனர்களோட டொங்ஜோங் பார்த்தோம்னு சொன்னால், டொங்ஜோங் உறுப்பினர்களே வருஷம் வருஷம், ஆக்சுவலி அது உறுப்பினர் வரணுமே எஸ்டிபி மில்லியனே அவங்களோட கேட்டகரி அப்படி, அதில் உள்ளவங்க வந்து வருஷத்துக்கு இவ்வளோன்ட்டு அந்த பணத்தை ஒதுக்கி கொடுத்துருவாங்க வாரியத்துக்கு. இங்கே அந்த ஐடியாவை இந்த குஞ்சுக்கோங்க மனசில் வந்து நம்ம இப்போ துணிக்கணும், இப்போ செய்யணும். அது என்ன ஒரு சம் அப்படின்ட்டு நானும் மிஸ்டர் குணா சீர்மிக்கு பேசணும். ஐ ப்ரொப்போஸில் ஒரு மினிமம் ஃபார் அ ஸ்டார்ட், ஒரு பெஞ்சோக்கவங்க மூணு பேர் வராங்கன்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு 1000 வந்து, சரிங்க சார், இதை பற்றி தான் ப்ரிப்பேர் எடுத்து வர போகிறேன். அப்படி இருக்கிறப்ப அறங்காவலர்னா வருஷத்துக்கு 3000 கொடுக்கலாம், நீங்கள் அப்படி மட்டும் போது உள்ள கொண்டு வரணும் சார். நான் சொன்னது போல தனவான்களையும் பணக்காரர்களையும் வசதி உள்ளவர்களையும் வாரியத்துக்கு கொண்டு வரணும். கனவான்களை கனவான்களை நம்மளுக்கு கடன்வான்கள் வேண்டாம், நம்மளுக்கு தனவான்கள் தான் தேவை, சரிங்களா? மினிமம் வந்து 5 கோடி பேப்பர் வாடி தான் போட போறாங்க. ஆனா அது ஒரு சிக்கலா போவோம், ஏன்னா உங்களுக்கு மீட்டிங் நடக்கிறதுக்கு போற 5 பேர் மினிமம் தேவை. உங்க உறுப்பினர் 5 பேர் இருக்கிறாங்கன்னா
100% வந்து ஆகணும். அறங்காவலர்கள் அல்லது ஆதரவாளர் கூட்டத்தில் அவங்க தேர்ந்தெடுக்கலாம். சரிங்களா, ஆதரவாளர் கூட்டம் எப்படி நடத்துங்கிறது நான் பிற்பாடு சொல்றேன். யார் அந்த ஆதரவாளர்கள் அதை பற்றி பிற்பாடு பேசுவோம். ஓகே, பத்தாச்சு இருக்கு. ஆதரவாளர்கள் மூன்று பேர். யார் இந்த ஆதரவாளர்கள்? இவங்க பெற்றோர் வழியா உள்ளுக்கு வர முடியாதவங்க, அல்லது முன்னாள் உள்ளுக்கு வர முடியல, அல்லது முன்னாள் கூட இருக்கலாம், ஆனால் அந்த கத்திரியில் உள்ளாயிடுச்சு. ஒரு நல்ல ஒரு நன்கொடையாளர், தமிழ் மொழி மேல நல்ல பற்று உள்ளவர், கல்வி மேம்பாட்டில் அக்கறை உள்ளவர், தமிழ் மேல் ஒரு அக்கறை உள்ளவர் உள்ளுக்கு வர. அப்புறம் அவருக்கு வந்து ஒரு கெட்டகரி இருக்கு கொஞ்சம். சரி, இந்த ஆதரவாளர்கள் வந்து ஆதரவாளர் கூட்டத்தில் தேர்ந்தெடுக்க வேண்டும். பொதுவாக பார்க்க போனால் வாரியம் அமைக்கும் பொழுது வந்து நம்ம வந்து கூட்டத்தை கூப்பிட முடியாது. அதனால வந்து தலைமையாசிரியர்களுக்கு தெரியும் இந்த பள்ளிக்கு யார் யாரெல்லாம் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தொடர்ச்சியாக. அப்படி இப்போ நல்லுள்ளங்களுக்கு தெரியும், அவங்களோட பேர் லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு அவங்களோட மூன்று பேரை பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கலாம். அது முதல் தடவை செஞ்சால் செய்யலாம், ஆனால் தொடர்ச்சியாக செய்யக்கூடாது. தொடர்ச்சியாக நீங்கள் வந்து இதை நீங்கள் வந்து ஏன்னா இந்த ஆதரவாளர் கூட்டமும் சரி ஆண்டு கூட்டமும் சரி ஆதரவாளர் எப்படி தேர்ந்தெடுக்கிறதும் சரி, போன முறை போன ஆண்டு நாங்கள் பயிற்சி நடத்தும் பொழுது பலருக்கும் அந்த வழிமுறைகள் தெரியவில்லை. அதனால் ஒரு வழிகாட்டியை விளையாக்கியிருக்கோம். முழுமையான விளையாட்டியை கூடவே விளையாக்குவோம். நீங்கள் தமிழ் ஃபவுண்டேஷன் .org அது உள்ளுக்கு நீங்கள் போனீங்கன்னா பிற்பட அந்த வழிமுறைகள் இருக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ தச்சுமே அந்த காம்ப்ரஸ் வெப்சைட்ல இருந்து சிலாங்கூர். சிலாங்கூரில் வந்து கும்பலாம் புஜோகம் எடுத்துட்டாங்க இல்லை. அப்போ அவங்க டோனஸ் எங்கேருந்து வர போகிறாங்க? டோனஸ் வரடி எப்படி காசு வரும்? காசு வரடி எப்படி செயல்பட போகிறாங்க? பெரிய சிக்கல். சீன பள்ளிக்கு இருக்கு, தமிழ் பள்ளியோட எடுத்துருக்காங்க. கும்பலாம் புஜோகம் ரெண்டு பள்ளிக்கு அதை கேள்வி கேட்டாங்க சார். ஒரு ரெண்டு பள்ளிக்கு கேட்டாங்க. ஆதரவாளர்களுக்கு நமக்கு முக்கியமாக தேவை. இப்போ இது நீங்கள் பார்த்தீங்களா, ஆதரவாளர்கள் வாரியம் செயல்படுறது மிக கடினமாக இருக்கும். அப்போ அது அவங்க சொந்தமாக முடிவெடுக்க முடியாது. மினிஸ்டர் சொல்கிறேன்னு நீங்கள் அதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்க. சரி, நாங்கள் மினிஸ்டர் கூட ஃபாலோ பண்ணுறது இஷ்யூ பற்றி. உங்களுக்கு எல்லாம் இருக்கு? சரிங்க சார். இல்லை, இப்போ புதுசாக ஒரு இது வந்துருக்குது. இப்போ வந்துருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், இப்போ வந்து லிஸ்ட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நீங்கள் அமைச்சபடி எல்லாத்துலேயும் கூப்பிட கொஞ்சம் இருக்கும், ஆனால் இப்போ புதுசாக இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. ரொம்ப பேருக்கு கிடைக்கல. கிடைத்த பள்ளிகள் வந்து நேற்று ரெண்டு பள்ளிகள் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒன்று வந்து குண்ணா உங்க பள்ளி, இன்னொரு டாக்டர் உங்க பள்ளி. உங்க பள்ளிகள் வந்து உங்களுக்கு நல்ல நேரம் சார், நல்ல நேரம் சொல்லுங்க. பேராக்கு போனீங்களா அங்கே ஒரு மாற்றம் இருக்குது, கேஃபம் ஒன்று வரும். பினாய்க்கு போனீங்கன்னா இன்னொரு கொஞ்சம் மாற்றம் இருக்குது. அதே வந்து நீங்கள் ஜொலூருக்கு போனீங்கன்னா பெரிய மாற்றம் இருக்குது. ஸோ மாற்றமே இல்லாத ஒரு மாநிலம் வந்து சுலபமாக அமைக்கக்கூடிய மாநிலம் பஹாங் மாநிலம். அங்கே வந்து அந்த ஃபோனை வந்து அனுப்பினோன்னா அந்த நேரப்படி ப்ராசஸ் பண்ணி எந்த ஒரு பிரச்சனையும் வராத மாநிலம் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் பஹாங் மாநிலம். யாருங்க பஹாங்கில் வந்தவங்க? ஓ சரி,
ஒரு உதாரணம். ஆனா பிணையங்க வந்து முழுமையா 100% அமைச்சிட்டாங்க வாரியத்தை. வாழ்வு சார் உங்களுக்கு முயற்சி ஒரு நல்ல உறவுகள் செய்து உறவுக்கு நிறைய ப்ரோக்ராம் செய்யறாங்க. அது பத்தி நம்ம பேசுவோம். சரி, ஓகே. வாரிய உறுப்பினர்கள் 3 ஆண்டு காலம் இருக்கலாம். நேற்று வந்து தவறா சொல்லிட்டாரு, 1 ஆண்டு 3 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கலாம். கல்வி சட்டத்தில் அதான் சொல்லப்பட்டிருக்கு. அது 3 ஆண்டுக்கு பிறகு நீங்க திருப்பும் அவரை நியமிக்கலாம். நியமிக்கிறது இல்லை, திருப்பி தேர்ந்தெடுக்கலாம். அந்த கேட்டகரி திருப்பி தேர்ந்தெடுத்து அனுப்புனாங்கன்னா திருப்பி அனுப்பலாம். நீங்க வந்து 30 ஆண்டுகளும் இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு முறையும் தேர்தல் வழியா தான் நீங்க உள்ளுக்கு வர முடியும். சரிங்களா? சரி, வாரியத்துல இருந்து நீங்க பதவி விலக போகிறீங்கன்னா நீங்க வழக்கம் போல ஒரு கடிதம் எழுதிதான் பதவி விலக வேண்டும். தலைவருடன் அந்த கடிதத்தை ஒப்படைக்க வேண்டும். சரி, வாரியத்துல வெற்றிடம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. எப்படி நடக்கும்னா, பதவி விலகிறதுனால ஒரு இறப்பு நடந்தா, ஒரு அவர் இறந்து போயிட்டாருன்னா, அல்லது அவர் நொடித்து போயிட்டாலும், நொடித்து போயிட்டாலும் அந்த வாரியத்துல வெற்றிடம் ஏற்படும். அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு நீங்க அதே கட்டுகளில் உள்ளவங்க தான் தேர்ந்தெடுக்கணும். இப்ப பெற்றோராசி சங்கத்துல இருந்து ஒரு பிரதிநிதி குறைஞ்சிட்டாங்கன்னா அவங்க தான் எடுக்கணும் வழிய. அதே மாதிரி புதுக்கணும்னா புதுக்கணும் தான் எடுக்கணும். சரிங்களா? எடுத்து அந்த இடத்தை நிரப்ப வேண்டும். இது ஆக முக்கியமான ஒரு சரி. வாரியம் உறுப்பியம், வாரிய உறுப்பினர் உறுப்பியம் புதுப்பித்தல். ஆக்சுவலி வந்து கல்வி சட்டத்தில் பள்ளின்னு இருந்தால் வாரியம் இருக்கணும், ஒன்றா தான் இருக்கும். எப்படி என்ன சொல்லுவாங்க, நகும் சதியம் அல்ல, ரத்தம் இல்லை மூச்சு. உயிரோடு இருக்கிற மூச்சு இருக்கணும்ல, உடனும் மூச்சம் போல. வாரியம் வந்து சின்ன பள்ளி இருந்துச்சுன்னா வாரியம் இருக்கும். ஆனால் வாரியம் வந்து செயல்படலை, ஏன்னா வாரிய உறுப்பினர் இல்லை. அப்போ வாரிய உறுப்பினர் சேர்த்து நம்ம பதிவு செய்கிறோம். பதிவு செஞ்ச பிறகு உங்களுக்கு ஒரு பெர்மிட் கொடுப்பாங்க, உங்களுக்கு ஒரு பெர்மிட் கொடுப்பாங்க, உங்களுக்கு ஒரு பெர்மிட் கொடுப்பாங்க. ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஒரு பெர்மிட் கொடுப்பாங்க. அது ஒரு நம்பர் இருக்கும், உங்களுக்கு ஒரு காலாவதி நம்பர் இருக்கும். இந்த ஆண்டு முதல் இந்த ஆண்டு வரைக்கும் இந்த பள்ளியில் நீங்கள் எல்பிஎஸ் உறுப்பினர், ஏஜேகே எல்பிஎஸ் கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் அது காலாவதி ஆகிறதுக்கு முன்னே புதுப்பிக்க வேண்டும், அல்லது அதுக்கேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். புது உறுப்பினரை மாற்ற வேண்டும்னா நீங்கள் வந்து அவர் காலாவதி ஆகிறதுக்கு முன்னே தேர்ந்தெடுத்து அதுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். பேரால் வந்து கே ஃபார்ம் கேட்குறாங்க நினைக்கிறேன். சில மாநிலத்தில் வந்து நம்ம பழைய அந்த பி ஃபார்ம்லேயே பார்க்குறாங்க, இம்மா புறாம் பி, அதை வச்சு அனுப்பலாம். அதை கேட்டிருப்பாங்க கீழே அனுபவம், எந்தெந்த பள்ளியில் இதுக்கு முன்னே இருந்தீங்க எல்பிஎஸ் மெம்பரா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதை உள்ள போய் அனுப்பும் பொழுது அந்த ப்ராசஸ் காலம் வந்து இது சீக்கிரம் வரும். பொதுவாக முதல்ல உங்கள் பேர் அனுப்பும் பொழுது ப்ராசஸ் பண்ணி லேட் ஆகும்னா முதல்ல உங்களை என்ன செய்வாங்க, 4 காப்பி அனுப்புறத 1 காப்பி புக்கே அம்மா அனுப்புவோம். புக்கே அம்மாவில் நீங்கள் யார், உங்களுக்கு ஏதாவது குற்ற பின்னணி இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு ஜபத்தை தெரியப்படுத்துவாங்க. அதுக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த பெருமை கிடைக்கும். அதே வந்து 2வது முறை அனுப்பும் பொழுது அந்த பிரச்சனை இருக்காது, ஏன்னா இன்றைக்கி முன்னாள் இது கூட உங்களுக்கு ஏற்கனவே எடுத்து பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் பிரச்சனை இருக்காது. இதை வந்து நீங்கள் காலாவதி ஆகிறதுக்கு முன்னே நீங்கள் வந்து செஞ்சிடணும், இல்லாட்டி பிரச்சனை. ஒரு நிலம் வாங்கும் பொழுதும், நிலம் கேட்கும் பொழுதும், நிலம் அப்ளை பண்ணும் பொழுதும் உங்களோட எல்பிஎஸ்க்கு இருக்கிறதுக்கு ஆதாரம் வந்து உங்களோட உறுப்பிய இதுதான், பெர்மிட் தான். சரிங்களா? அந்த நேரத்தில் இப்போ உறுப்பியத்தை போய் புதுப்பித்துக் கொண்டிருப்பது கஷ்டம். காலாவதி ஆகிறதுக்குமே நீங்கள் புதுப்பிச்சிடணும். சரிங்களா? அது சில பள்ளிகள் வந்து சில மாநிலத்தில் வந்து ஜெனரல் பொருத்தாமல் பொருத்தாமியமாக போகிறான் பி அது பாய்க்கிறாங்க. சில இடத்துல வந்து போகிறான் கே பாய்க்கிறாங்க. அங்கே ஸ்டெண்டரைஸ் பண்ணல. நேற்று அமைச்சர்கிட்ட அதான் சொன்னோம், 4 நிமிஷம் ஸ்டெண்டரைஸ் பண்ணுங்கள், அப்போ வந்து எங்களுக்கு சுலபம். மாநிலமாலும் வேறுபட்டிருந்தா கடினம் தெரியப்படுத்திருந்தோம். சரி, இந்த வாரியத்தை வந்து கலைக்கக்கூடிய கலைக்கலாம். ஏன் கலைக்கலாம்?
நம்ம என்ன செய்யக்கூடாது முக்கியம் பார்க்கணும். பள்ளி வாரியம் வந்து கல்வி சட்டத்தை பின்பற்றாமல் போதல், கல்வி சட்டம் ஒண்ணு சொல்லி இங்க என்னதோ செஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க. கல்வி சட்டம் அதை வந்து அலட்சியம் செய்யும் பொழுதோ அதை பின்பற்றும் பொழுதோ அந்த வாரியத்தை வந்து கல்வி அமைச்சு கலைக்கலாம். ஆனா கலைக்கிறதுக்கு ஒரு ஷாக் ஆஃப் சட்டம் கொடுத்துட்டு இருப்பாங்க, கொடுத்து தான் கலைப்பாங்க.